உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113 www.kathijanikah.com வணக்கம்ங்க लाइव போடுறதுக்கு முன்பே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய வருத்தத்தோட 100க்கு மேல உயிர் இறந்திருக்காங்க மக்கள் பெண்கள் குழந்தைங்க அதிகமா 100க்கு மேல பேர் ரொம்ப வருத்தமா இருக்கு மோர்பி குஜராத்ல நடந்தது இது ஒரு கேபிள் பிரிட்ஜ் 750 அடி கேபிள் பிரிட்ஜ் பல ஆண்டு முன்னாடி ஒரு 200-300 வருஷம் முன்னாடி அந்த பிரிட்ஜ் வந்து 200-300ல இருக்கும் 1800ஸ்ல கட்டினது அந்த பிரிட்ஜை வந்து ஒரு மகாராஜா கட்டுறாரு கேபிள் பிரிட்ஜ் 4 அடி தான் அகலம் 750 மீட்டர் 750 அடி நீளம் அந்த பிரிட்ஜ் வந்து ஒரு 60 அடி ஹைட்ல இருக்கு ஆத்துல இருந்து அந்த பிரிட்ஜ் நேத்து உலுந்துருச்சு ஏன்னா இவ்ளோ நாள் பழமையான பிரிட்ஜ் நல்லா இருந்தது மோடி அரசாங்கம் இந்த பிரிட்ஜை ரெனோவேட் பண்ணி இது ஒரு கம்பெனி கையில கொடுத்து இனாகிரேட் இப்போதான் பண்ணாங்க ஒரு 5-6 நாள் முன்னாடி இனாகிரேட் பண்ண உடனே இன்னைக்கு 100க்கு மேல பேர் இறந்து போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது முக்கியமான விஷயங்க நான் ஞாபகப்படுத்த விரும்பறேன் மேற்கு வங்காளத்துல ஒரு ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் உழுவுது 40 பேர் உயிர் போகுது 40 பேர் இறந்து போறாங்க வெஸ்ட் பெங்கால்ல மோடி எலெக்ஷன் ரேலியில் என்ன தரமா பண்ணா மனுஷன் என்ன பண்ணா அப்படினா இது கடவுளோட இஷ்டம் இது கடவுள் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறாரு இந்த பிரிட்ஜ் உலந்த மாதிரி உங்க ஸ்டேட்டே உலந்து போய்டும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க பிஜேபியை கொண்டு வாங்க இப்படின்னு சொன்னா அப்படி எவனோ இப்படி பேசுவானாங்க ஒரு 40 உயிர் போயிருக்கு யாரும் இப்படி பேசுவாங்களா மோடி பேசியிருக்கா அப்படி ஒரு பிரதமர் நாட்டோட பிரதமர் சரிங்களா இந்த சேட்டு புத்தியை நல்லா புரிஞ்சுக்கணுங்க எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த சேட்டு பார்ப்பன புத்தி இருக்குல்ல அது உங்க வீட்டில் மரணம் இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் சாவு இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் கல்யாணம் இருந்தாலும் சரி குழந்தை பிறந்தாலும் சரி எவ்வளோ ஒரு பெரிய ஆபத்து வந்தாலும் சரி நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு காசு வேணும் அவங்க காசு சம்பாதிப்பாங்க அதை வச்சு பார்ப்பனர் வந்து அதுக்கு பூஜை செய்கிறேன்ட்டு காசு வாங்கிக்குவார் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன்ட்டு காசு வாங்கிக்குவார் சேட்டாளுங்க இந்த கல்லை விற்று இந்த மோதிரத்தை விற்று அது விற்று இது விற்று உங்ககிட்ட காசு வாங்குவா அப்படி இதே மாதிரி தான் மோடி அதனால தான் மோடியே மோத்கா சோதாகர்னாங்க மோத்கா சோதாகர்னா பணத்து மேலே வியாபாரி மோத்கா சோதாகர் மரணத்தோட வியாபாரி ஒரு சாவுக்கு கொஞ்சமாச்சு மரியாதை இருக்காங்க இந்த ஆளுக்கு இன்னைக்கு திருப்பி அடிக்குது திருப்பி அடிக்குது அந்த ஆளு அப்ப சொல்றாரு எலெக்ஷன் டைம்ல இது நடந்தது கடவுளோட இஷ்டம் கடவுளோட கட்டளை அப்போ இப்ப குஜராத்ல இப்ப கடவுளோட கட்டளை இல்லையா எலெக்ஷன் டைம் தான் வந்துச்சு அங்க குஜராத்ல எவ்வளவு மோசமான ஆளுங்க இந்த ஆளு இதுல அண்ணாமலை வேற நேற்று குரு பூஜையில் அதான் முத்தம் கித்தம் கொடுத்துட்டு நம்ம சமாதியிலேயே அந்த சமாதியிலேருந்து நிறைய மாலாலாம் திருடி ஓடி போனாங்க பாருங்க பாஜக ஆளுங்க அதே அண்ணாமலை என்ன சொல்றா அப்படின்னா தமிழகத்துல மக்களுக்கு உத்தரவு இல்ல உயிர் உத்தரவு இல்ல தமிழக காவல்துறை நல்லா வேலை செஞ்சனாலதான் அந்த ஒரு மனுஷனோட விபத்துல முடிஞ்சது அது காவல்துறை நல்லா வேலை செய்யலன்னா என்ன ஆயிருக்கும் இந்த ஆள் பாட்டுக்கு விட்டுறாரு சி தீவிரவாதத்தை புரிஞ்சுக்கோங்க தீவிரவாத செயல் வந்து குண்டோ இல்ல துப்பாக்கியோ இப்படி வரணும்ன்ற அவசியம் இல்லை தீவிரவாத செயல் என்னன்னா நீங்க வேணும்ட்டே உங்க லாபத்துக்காக ஒரு விஷயத்தை பண்ணி அதுல உயிர் பலி போகுது பாருங்க சம்பந்தம் இல்லாத மக்களுக்கு உயிர் பலி போகுது அதான் தீவிரவாதம் அதான் டெபினிஷன் ஆஃப் தீவிரவாதம் இப்ப இந்த பிரிட்ஜ் மோர்பியில் இருந்தது இந்த தீவிரவாத செயல யார் ஈடுபட்டா யார் இந்த தீவிரவாத செயலை செயல்படுத்தியிருக்கா குஜராத் அரசாங்கம் 100 உயிர்னா சும்மாவா நினைச்சு பாருங்க அந்த மாதிரி பல ஆக்சிடென்ட்ஸ் இவங்க மோசமான ரோடு போடுறனால 40% 50% கமிஷன் வாங்குறனால ஊழல் பண்றனால இவங்க எதுக்குங்க ஊழல் பண்ணும் இவ்வளவு மோடிக்கு தான் குழந்தையே இல்லை மோடிக்கு தான் எந்த குடும்பமே இல்லை
எதுக்கு ஊழல் பண்ணணுமா? ஏயா இந்த மூணு மூணு இப்போ ஒரு இப்போ போன ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி ஒரு கோயில் ரெண்டு பூசாரியும் ஒரு பிஸ்னஸ் மேன் அரெஸ்ட் பண்ணாங்க. நூறு நூறு கோடி ஒரு ஒரு எம்எல்ஏ கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த காசு எவன் அப்ப வீட்டு சொத்தான்? எங்கிருந்து வரப்போதான்? உங்க வரி பணத்தை திருடி, உங்க வரி பணத்தை திருடி பிஎம் கேர், ஏங்க பிஎம் கேர் ஃபண்டோட நிலைமையை கேளுங்க. 1600 டாக்டர் உயிர் கொடுத்துருக்காங்க கோவிட்ல. 1600 டாக்டர் உயிர் போயிருக்கு கோவிட்ல. அரசாங்கம் இது வரைக்கும் 21 டாக்டர் குடும்பத்துக்கும் காசு கொடுக்கல. அன்னைக்கு என்ன சொன்னாங்க? ஒரு கோடி கொடுப்போம், ஒரு ஒரு டாக்டர் வீட்டுக்கும் ஒரு கோடி கொடுப்போம்னாங்க. இது வரைக்கும் 240 கோடி மட்டும் டாக்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதுல 25% டாக்டரும் கவர் ஆகல. பிஎம் கேர் ஃபண்ட்ல எவ்வளவு வச்சிருக்காரு மோடி பணத்தை அமுக்கிட்டு? 13-14,000 கோடி அமுக்கி உட்கார்ந்துருக்காரு. என்னைக்கிலிருந்து? 2020 இருந்து. அது டாக்டர்ஸ்க்கு செட்டில் பண்ண மாட்டோம். அநியாயங்க. அண்ட் இந்த இந்த ஆளு அண்ணாமலை சொல்றாரு உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, தமிழகத்துல உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. வாய் துறை, இப்போ வாய் துறை மோடி அந்த பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ்ல, பூர்வாஞ்சல் ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் வே ஓபன் பண்ணாங்க. அங்க அங்க டம் டம்னு ரோடே பெரிய பெரிய கிரேட்டர் ஆயிட்டு இருக்கு, பெரிய பெரிய குழி ஆயிட்டு இருக்கு. பெரிய பெரிய குழினா சின்ன குழி இல்லைங்க, 60 அடிக்கு ஆழம் 15 அடிக்கு உள்ள போயிட்டு இருக்கு. வண்டி எல்லாம் டம் டம்னு உள்ள போயிட்டு இருக்கு. இந்த குவாலிட்டியில யூபி குஜராத் மாடல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, எனிவே ரொம்ப வருத்தத்தோட ஒரு 100 உயிர் போயிருக்கு, ஒரு தீவிரவாத செயல்னால உயிர் போயிருக்கு. சம்பந்தம் இல்லாத சின்ன குழந்தைங்க பெண்கள் ஏதோ சுத்தி பார்க்க போயிருக்காங்க, பிரிட்ஜில் போய் நின்னாங்க. 300-400 வருஷம் இருக்கிற பிரிட்ஜு நல்லா இருந்திருக்கு. 200 வருஷம் நினைக்கிறேன், 300-400 வருஷம் இருக்கும் அந்த பிரிட்ஜு நல்லா இருந்திருக்கு. இந்த ஆள் கட்டின கட்டுக்கு, மோடி கட்டின கட்டுக்கு முடிஞ்சது. நன்றி.